ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஸ்மார்ட் மாலிகூல்ஸ். அதாவது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்மார்ட் விண்டோஸ் வந்து பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா மொபைல்ஸ்லாம் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு வந்து சொல்கிறோம். ஏன்னா டெக்னாலஜி நல்லா அட்வான்ஸாக டெவலப்பாக அது ஸ்மார்ட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சோம்னா ஸ்மார்ட் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ ஸ்மார்ட் மாலிகூல்ஸ்னு வந்துருக்கு. ஸோ இது எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக டிரான்சிஸ்டர்ஸ். அதாவது இந்த டிரான்சிஸ்டர்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் புக்கிலலாம் படிச்சுட்டு போனால் தென் அதுவும் இல்லாமல் வந்துட்டு இப்போ மெயினாக வந்துட்டு இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இப்போ லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், மொபைல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து டிரான்சிஸ்டர்ஸ்னு இருக்குது. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சிக்னலை வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ஸோ இந்த டிரான்சிஸ்டர்ஸில் வந்துட்டு நம்மளோட செமி கண்டக்டிங் மெட்டீரியலால் இதானது. இப்போ டயோட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு செமி கண்டக்டிங் மெட்டீரியலில் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இது வந்துட்டு ஆனது. பட் இதே வந்துட்டு ஒரு கெமிக்கல் மாலிகுலாக வந்துட்டு சிம்பிளாக வந்து கொண்டாடுற மாதிரி. இப்போ டிரான்சிஸ்டர்னா அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும்ல. ஸோ அதோட வந்து ரொம்ப வந்து சின்னதாக கொண்டு வந்து அதோட வந்து எஃபிஷியன்ஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் மாலிகுல்னு சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளோ சைஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 5 நானோமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ 5 நானோமீட்டர் ஸ்கொயர் அது எதோட கம்பேர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட முடி, அதாவது முடிக்குன்னு வந்துட்டு ஒரு திக்னஸ், அதாவது தடிமன் இருக்குல்ல. ஸோ அந்த தடிமனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஸ்மார்ட் மாலிகுல்ஸ் வந்துட்டு 100 கோடி மாலிகுலை வந்துட்டு வச்சிடலாமாம்மா. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மாலிகுல் வந்துட்டு நம்மளோட ரூம் டெம்பரேச்சர், அதாவது நம்ம இப்போ நார்மலாக எப்படி வந்து நம்மளால் லிவ் பண்ணுறோம்ல நம்ம ரூமில், ஸோ அதே டெம்பரேச்சர்லேயே வந்து ஆப்ரேட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இந்த 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சொல்லுவாங்களா, ஸோ இதுலேயே வந்துட்டு ஆப்ரேட் பண்ணலாம். நார்மலாக வந்துட்டு இந்த டிரான்சிஸ்டர், செமி கண்டக்டிங் டிரான்சிஸ்டர் பதில் இதை வந்துட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முன்னாடி இது வரைக்கும் வந்துட்டு ஸ்மார்ட் மாலிகுல்ஸில் இருந்துச்சு. பட் அதோட மெயின் ட்ராபேக் என்னென்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்மள ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒர்க் ஆகுது, கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும் தான் ஒர்க் ஆகும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு லோயர் டெம்பரேச்சரில் தான் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ வந்திருக்க ஸ்மார்ட் மாலிகுல் வந்துட்டு நம்ம நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்க முடியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாலிகுல் வந்துட்டு என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா, ஒரு எண்டில் பார்த்தோம்னா கேட்டயானிக் குரூப், இன்னொரு எண்டில் பார்த்தோம்னா ஆனயானிக் குரூப் இருக்கும். அதாவது நம்ம வந்துட்டு கரண்ட் கொடுத்தோம்னா, இப்போ கேட்டயான என்ன அதுக்கு ஒரு சார்ஜ், ஆனியானா ஒரு ஆப்போசிட் சார்ஜ் இருக்குமா. ஸோ நம்ம கொடுக்குற பல்ஸுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு சார்ஜ் அலைன்மெண்ட் வந்து மாறிட்டு ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு ஸ்டாக் ஆகிக்கும், சம்டைம்ஸ் வந்து ரிப்பல் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம இந்த டிரான்சிஸ்டர் மாதிரி வந்துட்டு அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குடிசைகளை வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் மாலிகுல்ஸ் தான் வந்துட்டு வரப்போகுது. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, கிறிஸ்பர் ஜீன் தெரபி, அதை யூஸ் பண்ணிட்டு வந்து இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கெலாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்பர் ஜீன் தெரபினா என்னென்னு பார்த்தலாம். நமக்கு வந்துட்டு நிறைய டிசீஸ் வருதுன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு வந்து இப்போ சில பேருக்கு கேன்சர் இருக்குது, சில பேர்த்துக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கோ, அது வந்துட்டு அவங்களோட ஜென்ரேஷன், அதாவது தாத்தா பையன் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க ஜென்ரேஷன் ஃபுல்லாக வந்துட்டு கன்யூ ஆகிற மாதிரி வந்து நிறைய டிசீசஸ் இருக்குது. ஸோ அந்த டிசீஸ் வந்து எதனால் மெயினாக வந்து வருது, நம்மளோட பேசிக்காக வந்துட்டு நம்மளோட ஆரிஜின் ஆஃப் லைஃப் எங்கே போய் பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ ஜீன்ஸில் தான் வந்து முடியுது. ஸோ இப்போ ஜீனில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனால் தான் வந்துட்டு நம்மளோட டோட்டல் இதுவே வந்து மாறும். ஸோ வந்து அதுதான் வந்து ஃபைனலாக வந்து டிசீஸ் வருது. இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஜீனில் வந்துட்டு ஏதோ ஒன்று மாறி இருக்கும், அதை தான் வந்து மியூட்டேஷன் சொல்லுவோம்ல. ஸோ அதை வந்துட்டு திருப்பி வந்துட்டு நார்மலாகவே வந்து கொண்டு வர்றது, அதாவது வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு ஜீனில் வந்து தப்பாக வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கரெக்டாக வேணும், இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நார்மலாக வந்துட்டு ஜீன் ஆயிரும். ஸோ அந்த டிசீஸ் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எழுஞ்சிட்டு மாடிஃபை பண்ணுறது தான் வந்துட்டு ஜீன் தெரபி, இல்லைனா ஜீன் எடிட்டிங், இல்லைனா கிறிஸ்பர் ஜீன் தெரபி, எதை வேணால் வச்சுருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து சிக்கல் டிசீஸ், அதாவது வந்துட்டு சிக்கல் டிசீஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கல் டிசீஸை வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க, அதாவது க்யூர் பண்ணதில் நல்லா வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கல் டிசீஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஹீமோக்ளோபின், அதாவது வந்துட்டு ஹீமோக்ளோபின் தான் வந்துட்டு ரெட் பிளட் செல்ஸாக. ஸோ அதுதான் வந்து நம்ம பாடியில் வந்து ஆக்சிஜன்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கேரி பண்ணுது, ஓகேவா. ஸோ இந்த சிக்கல் டிசீஸ்னால் என்னென்னா, அந்த ஹீமோக்ளோபினில் வந்துட்டு ஒரு ஜீன், அந்த ஹீமோக்ளோபின் ப்ரொடியூசருக்கு ஒரு ஜீன், அதில் இந்த ஜீனில் வந்துட்டு ஒரு டேமேஜ் ஆகுது, ஒரு இடத்துல வந்து மியூட்டேஷன் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு அந்த ஹீமோக்ளோபின்
ரெட் பிளட் செல்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்துட்டு மாறுது. ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பிளட் வெசல்ஸ்குள்ளே போக முடியாது. ஸோ வந்துட்டு இதனால் வந்துட்டு பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ பிளட் வெசல் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெயின் வரும், தென் வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து பிளட் சப்ளை ஆகாது. ஸோ அது டேமேஜ் ஆகி ஃபைனலாக வந்து டெத் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சிக்கல் டிசீஸ் இருக்குது. ஸோ இது நான் சொன்னால் ஒரு ஜீன் வந்துட்டு டேமேஜ் ஆனதுனால இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணுது. ஸோ அந்த ஜீனில் வந்து எந்த இடத்துல ப்ராப்ளமாக இருக்குதோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துட்டு கொண்டு போய் வைக்கிறது தான் வந்துட்டு இந்த கிறிஸ்பர் இது வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 4 மந்த்ஸாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஷண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நல்லா வந்துட்டு கொடுத்த ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து 95% மேலே வந்துட்டு அவங்க மாடிஃபை பண்ணி கொடுத்த ப்ரோட்டீன் தகுந்தாப்பில் வந்து ஹீமோக்ளோபின் வந்துட்டு இதாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பாடி வந்துட்டு இப்போ நார்மலாக இப்போ நான் டேமேஜ்டு ஹீமோக்ளோபின் இல்லாமல் வந்து நல்ல ஹீமோக்ளோபின் வந்துச்சுன்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து சரியாயிரும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 47-47% வந்துட்டு இன்னொரு ஹீமோக்ளோபின், அது என்ன இன்னொரு ஃபேட்டல் ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க. அந்த ஹீமோக்ளோபின் வந்துட்டு நம்ம பிறக்கிற டைம் வந்துட்டு இருக்கும், குழந்தையாக இருக்க பாரு ஹீமோக்ளோபின் அந்த மாதிரி தான் இருக்கும். தென் நம்ம அடல்ட்டுக்கு மாற பாரு வந்துட்டு நார்மலாக இருக்க ஹீமோக்ளோபினுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபெடரல் ஹீமோக்ளோபின் வந்து கிட்டத்தட்ட வந்து 45% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பேஷண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வந்து நிறைய பேஷண்ட் நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி சிக்கல் டிசீஸ் மட்டும் கிடையாது, நிறைய டிசீஸை வந்து சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன ஆகுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா கான்டாக்ட் லென்ஸ், எலக்ட்ரானிக் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டிசீஸ்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்ட் லென்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நார்மலாக வந்துட்டு தூரத்து பார்வை இல்லைன்னா வந்துட்டு கிட்டத்து பார்வை இல்லைன்னா வந்து கரெக்டாக வந்து நம்மளோட ஃபோக்கஸ் ஆகல நம்மளோட ஐ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம சும்மா வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அது வந்து கண்ணில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்வை நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு எலக்ட்ரானிக்கோட கொண்டு வந்தோம்னா எப்படி இருக்கும். இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எலக்ட்ரானிக் டிவைசஸில் நிறைய வியரபிள் டிவைஸ் இருக்குது. நம்மளோட குளுக்கோஸ்லாம் வந்துட்டு நம்ம பாடியில் எவ்வளோ இருக்குன்னு வந்துட்டு மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட் ரேட்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி மானிட்டர் ஆகுது, ஒன்று வந்துட்டு பேட்டரி செல் போட்டு பவர் ஆகி வந்துட்டு இதாகணும், இல்லைன்னா நம்ம வந்துட்டு சார்ஜ் குத்தணும்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு அதில் ஒரு பேட்டரி இருக்கும், எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அதுலேயும் வந்து சிக்னல்லாம் ஆண்டனாலாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒன்று வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் பாடியில் வந்து இவ்வளோ குளுக்கோஸ் லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு 1 அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு வாக் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ரன்னிங் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கலோரிலாம் வந்துட்டு பேர்ன் ஆகிருக்கும். ஸோ இல்லை எல்லாத்தையுமே வந்து சொல்லி. ஸோ நார்மலாக அந்த டிவைஸில் என்ன இருக்குது, ஒரு வந்துட்டு சார்ஜ் போடுற மாதிரி வந்து ஒரு பேட்டரி இருக்கும், சார்ஜ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டனா, தென் அதோட சென்சார்லாம் இருக்கும். ஓகேவா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த கான்டாக்ட் லென்ஸில் வச்சு எப்படி இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு வச்சு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படின்னா வச்சுங்க, இப்போ நானோ டெக்னாலஜி அதாவது வந்துட்டு நம்ம பார்க்குறதோட கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கான மடங்கு வந்துட்டு கம்மியான சைஸில் வந்து பண்ணுறது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதை தான் வந்து நானோ டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நானோ டெக்னாலஜியில் தான் வந்துட்டு அந்த காண்டாக்ட் லென்ஸ், நார்மலாக ஒரு லென்ஸ் இருக்குது, அந்த லென்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஆண்டனா வைக்கிறது. ஸோ அது வந்துட்டு ஆண்டனா வந்துட்டு நம்ம ஐயையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, அது மாதிரி வந்துட்டு பயோவாக இருக்கிற மாதிரி வைக்கிறது. தென் அதுலேயும் வந்துட்டு காயில் இருக்கும். என்ன என்ன காயில்னு பார்த்தோம்னா ஒரு இண்டக்ஷன் காயில், அதாவது வந்துட்டு அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், நம்ம வந்து பேட்டரி வந்துட்டு அந்த லென்ஸில் கொண்டு போய் வைக்க முடியாது. ஸோ வந்துட்டு இண்டக்ஷன் காயில் மூலிமா வந்துட்டு எனர்ஜி கொடுக்குற மாதிரியுமே, தென் அதுலேயே வந்துட்டு சிக்னல் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி வந்துட்டு ஆண்டனா இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா என்ன ஆகும் பார்த்தோம்னா, நம்ம ஐயில் வந்து டியர்ஸ், அதாவது வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அந்த கண்ணிலேருந்து வர தண்ணியை வச்சுட்டே நம்ம வந்துட்டு டிசீஸ் சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அல்சைமர் டிசீஸ், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிசீஸ், ஈவன் வந்துட்டு அதில் வந்துட்டு குளுக்கோஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ இருக்கு மெஷர் பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து நிறைய இதை வந்துட்டு மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபியூச்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி ஸ்மார்ட் மீடியாஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஐயோட கண் துளியில் வந்துட்டு என்ன இருக்குது, எவ்வளோ சால்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் புதுசாக ஏதாவது மாலிகுல் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணி நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டு சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும், ஸோ உன்னோட கண்ணில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வருது, நீ போய் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டோம்னா நம்ம போய் டாக்டரை பார்த்தோம்னா ஓகே நம்ம ஏதாச்சும் டிசீஸ் இருந்தால் அது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது வந்து தெரிஞ்சு. ஸோ அதில் வந்துட்டு க்யூர் பண்ணிடலாம். ஸோ இது கேட்குறங்க நல்லா இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு வந்துடும்.
ஸோ இன்னைக்கு வந்துட்டு மூணு அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் இதை பற்றி சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லுங்கள், எதாவது அதை வந்து வந்து கீழே கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல உங்ககிட்ட இருந்து பை பை.